பாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். சிவகாசியில ஒரு அமைப்பு உண்டு, இயற்கை வாழ்வியல் இயக்கம், லைஃப் நேச்சுரல் மூமெண்ட். அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, டு கட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆன் யுவர் ஃபேமிலி, மருத்துவ செலவுகள் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு சங்கத்தை வச்சு கிட்டத்தட்ட 118 கூட்டங்கள் நடத்திட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு வியூவராக தான் போயிட்டு இருந்தேன். கடைசியில் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு இயற்கை உணவகத்து ஓனராகவும் யோகா மாஸ்டராகவும் வளர வைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப சத்சங்கம் தான் காரணம். அந்த வகையில் உங்கள் எல்லாம் புடம்போட்டு வகைகள் பீட்ரையா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் மருத்துவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரே நேரத்தில் இவ்வளவு பேருக்கு மத்தியில் பேசி பழக்கம் இல்லை. ஒரு ஸ்கூலு காலேஜ் அங்கே இருக்கிறவங்கிட்ட நான் ஈஸியாக மோட்டிவேஷன் பண்ணிடுறேன், கரெக்ட் பண்ணிடுறேன். பட் எல்லாருமே ஒரு குவாலிட்டியான பீப்புள்ஸாக இருக்கீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ நான் கற்றுக்கொண்டதை கடத்துவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசணும் விரும்புகிறீங்க மாறன்ஜி, அதை எனக்கு ஒரு இமெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தார் ஐயா. அதை நான் எழுதி வந்துட்டேன், அதை ஃபஸ்ட்டு கொண்ட ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் போயிடுறேன். இயற்கை உணவும் நோயற்ற வாழ்வும். அன்புடையர் வணக்கம், வாழிய நலமுடன். எல்லாரும் நோயற்ற வாழ்க்கையைத்தான் விரும்புகிறோம், ஆனால் நடக்கின்றதா? நேரம் சரியில்லை, கர்ம வன விதி பயன், பூர்வ ஜென்ம பிராப்தம் போல என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறோம். வாஸ்தவம் தானே இது, எது உண்மை? இயற்கை கூறுகளில் ஒன்றான இந்த மனித உடல் இயற்கை விதிப்படியே அமைந்த ஒரு அற்புத இயந்திரம். இயற்கை விதியை மீறுவோருக்கு மட்டுமே தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதத்தில் அசௌரியத்தை வேதனையை வெளிப்படுத்துகிறது. வாஸ்தவம் தானே, அதை நோய் என்று கூட சொல்லலாம். ஒரு அன்னீசியா இருந்தால் அது நோய். ஓகே, ரைட். இயற்கை கூறுகளில் ஒன்றான இந்த மனித உடல் இயற்கையின் விதிப்படியே அமைந்த ஒரு அற்புத இயந்திரம். இயற்கை விதியை மீறுவோருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதத்தில் அசௌரியத்தை, ஐ மீன் ஒரு டிஸ்டர்பன்ஸை, வேதனையை வெளிப்படுத்துகிறது. அது நோயின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்டத்தில் உள்ளதான் பிண்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அண்ட சராசரிசில் உள்ளதான இந்த பிண்டம், அதுவும் நம் உடலை இயற்கையின் இயல்புத்தன்மைக்கு எதிராக பயன்படுத்தும் போது, ஒரு அளவுக்கு மேல் இந்த உடம்பை லொல்லு பண்ணும்போது அதன் செயல்படும் தன்மை பாழாகி போகிறது. பஞ்சபூத சக்திகளான நிலம், நெருப்பு, காற்று, நீர், ஆகாயம் இவைகளின் சூட்சமுமே நம் உடலுக்கும் பொருந்தி வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். இந்த காலகட்டத்தில் நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ நினைக்கும் போது, மனசு போகிற போக்கில் வாழ நினைக்கும் போது, இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் கொஞ்ச நாள் ஒத்துழைக்கிறது, அப்புறம் நோய் நடி என்று அழ ஆரம்பித்து விடுகின்றது. இத்தகைய முரண்பட்ட நிலையை சரி செய்ய இயற்கை வாழ்வியல் முறையை கடைபிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ இவ்வளோ லொல்லுலேருந்து வெளியே வர்றதுக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் காரணம், அதை கொஞ்சம் மாற்றிட்டால் நல்லதுங்கிறது ஒரு சின்ன விஷயம். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்? ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டா நெஞ்சை கறிக்குது, அப்படியா? கண்டிப்பாக இல்லை. ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப சுகமாக இருக்குது, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இதமாக இருக்குது. இதே வாழைப்பழம் வாழைக்காய், அந்த வாழைக்காயை பஜ்ஜி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குது, ஆமாம், கரெக்டாக நாட். ஏதோ ஒரு டீயோ சோடாவோ ஒரு பெப்சியோ கோக்கோ அதான் சாப்பிட்டா தான் ஈஸியாக இருக்கும், அது வரைக்கும் நெஞ்சுக்குள்ளே கட்டப்பட்ட மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம், ஆமாம், கரெக்ட். இப்போ இதில் என்ன ஒரு தப்பு நடக்குன்னா, அந்த எண்ணெய் பஜ்ஜியில் இருக்கிற அமிலத்தன்மை இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு கஷ்டப்படுத்துது. அப்போ டீயோ காஃபியோ ஏதாவது சாப்பிட்டா சரி பண்ணுற மாதிரி ஒரு டெம்பரரி ஃபீலிங், ஆனால் இதே லொல்லில் மனுஷன் மாட்டிக்கிட்டே இருந்தால் உடம்புல அமிலத்தன்மை ஏறி அதே ஒரு நோயாக மாறிடுது, கரெக்டானா? அப்போ நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்ஸில் அசிடிட்டிங்கிற அமிலத்தன்மையான விஷயங்கள் நிறைய போக போக நமக்கு நோய். உணவை ரெண்டு பங்காக பிரிச்சிடலாம், அசிடிட்டி ஆல்கலைன், அமிலத்தன்மையான உணவு, நார்த்தன்மையான உணவு. ஹீலர் பாஸ்கர் அழகாக சொல்லிட்டாரு, எதை விடாது சாப்பிடுங்க, ஆனால் பசித்து புசிங்க. நல்ல கான்செப்ட். ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு உண்டான முதல் தகுதி அவன் சம்பாத்தியம் பண்ணுறானா இல்லையோ, பசி இருக்கணும், அவன் தான் சாப்பிட தகுதி உள்ளவன். ஏன்னா பசி இருந்தால் வயிற்றில் ஊற அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சரியாக ஃபீடிங் ஆகும்போது ஃபுட்டு இன்டைஜஸ்ட் ஆகாதுங்கிறது கான்செப்ட், ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சரி, வாழைப்பழத்தில் உள்ள இயல்பான செல்கள் உங்கள் உடம்போடு ஒத்துப்போகிறது. ஏன் சார் வாழைப்பழம் சாப்பிட்டா செட் ஆகுது, வாழைக்காய் பஜ்ஜி ஏன் செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்,
வாழை பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள உயிருள்ள செல்கள், ஏன்னா இந்த பாடி வந்து அப்பவே சொன்னோம் கோடிக்கணக்கான செல்களின் கூட்டமைப்பு, இந்த உயிருள்ள உடம்புக்கு உயிருள்ள உணவு சூப்பர் மேட்ச். இவ்வளோதான் விஷயம், இந்த உயிருள்ள உடம்புக்கு உயிருள்ள உணவு. அப்போ உயிருடன் கோழி சாப்பிடலாமா சார் கடையில் போட்டிருக்கேன்னு கேட்க மாட்டீங்க நினைக்க, அது வேற. வாழைப்பழமோ தேங்காயோ திராட்சை பழமோ கொய்யா பழமோ இல்லை முளைகட்டிய தானியங்களோ சாப்பிடும்போது பாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறத யூ ஹேவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப், உங்களுக்கே தெரியும். அதே ஒரு சமைச்ச உணவையோ ஒரு உப்புமாவையோ இட்லியோ நம்ம சாப்பிடும்போது உடம்பு கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு இல்லாமல் திங்கும் போது அதே உடம்புக்கு லொல்லு தான். நாங்கள் ஒரு இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் இந்த நேச்சுரோபதி சப்ஜெக்டில் கொஞ்சம் டிப்ளமா நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் படித்தது அனுபவத்தில் பஞ்சபூத சக்தியை அஞ்சா பிரித்து அஞ்சு விதமான வாழ்க்கை முறை சொல்கிறாங்க. நேச்சுரோபதியில் இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னா நாலு ஊனா முக்கியமா, உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு, இது நாலுமே லைஃப் ஸ்டைலில் எல்லாரும் மெயின்டைன் பண்ணும்போது தான் அவனுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதில் கூட்டி கழித்து எது இருந்தாலும் லொல்லு தான் நோய் தாங்கிறது கான்செப்ட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். அப்போ அந்த விஷயத்தை திரும்பி எப்படி சொல்ல வரேன்னா வாழைப்பழத்தில் உள்ள இயல்பான செல்கள் உங்கள் உடம்போடு ஒத்துப்போகிறது, அதுவே வதக்கப்பட்ட போது பஜ்ஜியாக மாறும்போது நம் உடல் எதிர்ப்பு தன்மை அப்போதைக்கமை நம் உடல் எதிர்க்கின்றது. அப்போதைக்கு அப்போது எதாவது தீர்வாக நாம் சாப்பிட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து அதிகப்படியான அமிலத்தன்மை கழிவுகள் இறப்பையில் நிறைய சேரும்போது அது கேன்சராகவோ குடல் அலர்ஜியாவோ பல வகையாக நோயாக வருங்கிறத நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிறீங்க. சார் இந்த மாதிரி பிரச்சனை லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறான்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம நடத்துகிற ஒரு ஆரோக்கிய மாநாடு, எல்லாரும் ஹெல்த்துக்கு ஈடுபாடாக இருக்கீங்க, எல்லாரும் ஹெல்த்தை பற்றி பேசுவோன்னா யாரால அதை ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. நான் நல்லா தானே இருக்கேன் பின்னாடி பார்த்துக்கிடுவோமா, ஒரு 40 வயசு வரைக்கும் நம்ம பேச்ச உடம்பு கேட்கும், 40 பிறகு நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்கணும். அதெல்லாம் கெட்ட பின்பு ஞானியான பிறகுதான் எல்லாருக்கும் வரும். அது வரைக்கும் அந்த தெம்பும் தனாவட்டும் இயற்கையாகவே உடம்புல இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹெல்த்துங்கிற கான்செப்ட் எப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னா இந்த கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லிகிட்டே தெரிவாங்க, இந்த 420 360 140 என்ன விஷயம், டயபெட்டிக்கில் உள்ள ஸ்கோரிங்கை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 420 இப்போ 360 ஆயிடுச்சு. இந்த மாதிரி டயபெட்டிக் மெலிட்டினஸில் மாட்டிக்கிட்டவங்க, HDL LDL பற்றி பேசுகிறவங்க, டயாலிசிஸ் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருக்குமே டாக்டர்களுக்கும் நமக்கு உள்ள அந்த கான்ட்ராக்ட் விஷயங்களே தெரிய வருது. அது வரைக்கும் யாரும் ஹெல்த்தை பற்றி நினைக்கிறது இல்லை. இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா இந்த ஹெல்த் கான்செப்டை பேசி பேசி நல்ல உணவை சாப்பிட்டா ஆரோக்கியம், நீ எதுக்கு எடுத்தாலும் புளிக்குழம்பு சாப்பிடாதீங்க, புளிக்குழம்பு தப்பு, ஊறுகாய் தப்பு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி முளைகட்டி தானியங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் மீட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மீட்டிங் நடத்துவோம், செகண்ட் சண்டே ஃபோர்த் சண்டே. ஒரு 30 பேர் நாங்கள் கூட்டிக்கிட்டு பாட்டி வைத்தியத்தை ஒரு ஆள் சொல்லுவார், சித்த வைத்தியம் ஒரு ஆள் சொல்லுவார், ஒவ்வொருத்தரும் வைத்திய முறையை பேசி பேசுவாங்க. பட் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த பாட்டி வைத்திய உணவுகளை சாப்பிட்டா நல்லது. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கா உடனே வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த இடுப்பு வலி குறுக்கு வலி இருக்கா உளுந்தங்களி சாப்பிடுங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பரிமாறப்பட்ட போது இதை ரெகுலராக யாராவது செஞ்சு தர முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ நான் வந்து ஒரு ஹெர்பல் பவுடர் ஏஜென்சி எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய தாய்க்கு கடுமையான ஒரு மூட்டு வலினா அது கண்டிஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முன்னாள் பிரதமர் ரோபோட் மாதிரி நடந்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு மூட்டு மாட்டு சிகிச்சை பண்ணாதான் சரியா வரும்னு ஒரு கான்செப்ட். என் ஃபாதர் வந்து ரயில்வே சூப்பரண்டு, எல்லா ஏற்பாடு பண்ணி ஒரு 75,000 கட்டணும் அப்படின்னு ஒரு 30,000 நாங்கள் கட்டியாச்சு. அம்மா மேலே எனக்கு பாசம் ஜாஸ்தி, ரொம்ப நாளாக எங்கள் அம்மா இப்படி பார்க்க முடியல என்னால். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வைத்தியர் எங்கள் ஊருக்கு சிவகாசி பக்கத்தில் கோழிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு நைனா எனக்கு ஒரு விவரம் சொன்னார். அந்த நைனா எனக்கு சொன்ன விவரம் என்னென்னா உங்கள் அம்மாவுக்கு வந்த மூட்டு வலிக்கு நீ என்ன இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்தாலும் வழங்காதுன்னாரு. சார் நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க, அவன் எவ்வளோ தூரம் படித்து எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கான்
அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க. தெரியும்பா, எல்லாம் இன்னைக்கு இங்கிலீஷ்கார வந்த பிறகுதான் அதை பத்தி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு நோய் இருந்ததா, இவ்வளவு பிரச்சனை இருந்ததா, இப்ப எங்க பார்த்தாலும் பெட்டி கடைக்கு போட்டியே மெடிக்கல் ஸ்டோர். ஊர் சீக்கு அதிகமாயிருச்சு. ஊர்ல பிரம்மாண்டமான பில்டிங் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒண்ணு ஜவுளி கடையா இருக்கணும், இல்லைன்னு நகை கடையா இருக்கணும், இல்லைன்னா இன்னொரு சூப்பர் பிசினஸ் மெடிக்கலா தான் இருக்கு. பிரம்மாண்டமான மெடிக்கல். அப்போ பார்க்கும்போது ஊர் ரொம்ப பெருமையா இருக்குன்னு அர்த்தமானு பார்த்தீங்கன்னா, ஊர்ல சீக்கு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். சீக்கு அதிகமானதான் பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரிகள் வரும் இல்லைங்களா. பட் இந்த 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 தெய்வீக ஞானி அமைப்புல உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை வருமுன் காக்கும் திட்டங்கிற வைக்கு இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு யாருமே சொல்லலை. அப்போ நைனா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், உங்கள் அம்மா புளிக்குழம்பு சாப்பிட்றாங்களா உடனே நிப்பாட்டு, தொட்டுக்க என்ன அப்படின்னு கேட்டார். தொட்டுக்கன்னா கடிச்சிக்க அப்படின்னாங்க. மதர் ஆல்சோ டீச்சர். அப்போ கடிச்சிக்க எங்கள் வீட்டில் பக்கடா சேவுன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஃபாஸ்ட் லைஃப் நாங்கள் லீட் பண்ணுறோம்ல. என்னையா ஃபாஸ்ட் லைஃப், வேஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றது ஃபாஸ்ட் லைஃபா? சரி, ஊறுகாய் சாப்பிடாத, புளிக்குழம்பு சாப்பிடாத, பக்கடா சாப்பிடாத, சேவு சாப்பிடாத, இல்லையா சார் உடம்பு தெம்பாக இருக்கிறதுக்கு பால் குடிக்கலாமா? யோ, பாலியா? கடவுள் கண்ணுக்குட்டிக்கு படைச்சதையா? அதையா நீ களவாண்டு குடிக்கிற, அதை சாப்பிடாதன்னாரு. என்ன இது சார், நாட்டில் பாலில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு, நீங்கள் ரொம்ப டயலாக் ஓவராக விடுறீங்களே, பாலில் இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு அப்படி. யோ, கடவுள் கண்ணுக்குட்டி இறப்பைக்கு அந்த பால் செட் ஆகுயா? நம்ம 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 தாய்ப்பால் எடுத்து கண்ணுக்குட்டி குடித்தா கண்ணுக்குட்டி ரொம்ப வீக் ஆயிரும். அதே மாதிரி கண்ணுக்குட்டி குடிக்கிற பாலை நீங்கள் சாப்பிடும்போது அது உடம்புல சளி கழிவாக தேங்கும் அப்படின்னு ரொம்ப லொல்லு பண்ணார். என்னால் தாங்க முடியல, அவ்வளோ விஷயம் சொன்னார். பட் ஒரு பெரிய அதிசயம், மூட்டு வலிக்கு மருந்து கொடுங்கய்யா ஏதாவது வசனம் பேசிட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், கொஞ்சம் புத்து மண் இருக்குல்லப்பா, மண் எடுத்து மூட்டில் 10 போடுனாரு. சரி, அந்த மண்ணோட எதுவும் மூலிகை சேர்க்கணுமா? ஏன்னா நான் கொஞ்சம் அவரி நித்திய கல்யாணி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டயத்தில். ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் சொல்கிற மாதிரி ஒரு மண் எடுத்து 10 போடுனார், புளிக்குழம்பு விடுனார், டெய்லி 18 கிளாஸ் தண்ணி சீரக தண்ணி குடினார். சத்தியமாக சொல்கிறேன். கூடவே ஒரு விஷயம், இட்லி தான் ரொம்ப சாப்பிடுவோம், இட்லியில் கொஞ்சம் முருங்கை இலையை கட் பண்ணி போட்டு முருங்கை இட்லின்னு ஒன்று சாப்பிடுங்கன்னார். முருங்கை இலையை வெட்டி இட்லி மாவில் போட்டு அப்படி ஒன்று பண்ணோம். முடக்கத்தான்னு ஒரு கீரை இருக்குது, முடக்கு அற்றான். இதெல்லாம் சித்தர்கள் நம்ம நல்லா இருக்கும்னு எழுதி வச்ச விஷயங்கள், அது ஒன்று. அப்போ முடக்கத்தான் கீரையை எடுத்து கட் பண்ணி இட்லி மாவில் போட்டு முடக்கத்தான் இட்லி, முருங்கை இட்லி அப்படி சாப்பிட சொன்னாங்க. சரி, புளிக்குழம்புக்கு பதிலாக புளி இல்லாமல் வாழ முடியாது, நாக்கு செத்து போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதை அங்கே சொன்னேன். ஏன் ஏன் தனியாக நாக்குக்குன்னு தனி உசுராக இருக்குது, யாரும் செத்து போயிட மாட்டாங்க, புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழ ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியம். ஊறுகாய், ஏ ஊறுகாயா? ஊறுகாய் நாய்க்கு போடியா? நாய்க்கோட திங்காது என்னார். என்ன சார் ரொம்ப வசனம் ஓவராக்கு? நானும் ஒரு நாள் நாய்க்கு போட்டேன், அது ஒரு மாதிரி பார்த்துட்டு இது மனுஷ பயக திங்கிறதுன்னு சொல்லி அது திரும்பி கிடிச்சு போயிடுச்சு. ஓ, மனுஷன் சாப்பிட்றத. ஆனால் உண்மையில் ஊறுகாயை பார்த்தீங்கன்னா எறும்பு கூட மைக்காது. அப்போ தான் என்னுடைய இயற்கை வைத்தியத்தில் தொடர்புடைய ஒரு மனுஷன் சொன்னார், ஊறு விளைவிக்கும் காய் ஊறுகாய், உடம்புக்கு ஊறு விளைவிக்கும் காய் ஊறுகாய். இது ரொம்ப வசனம் நல்லா இருக்கேன்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு கணக்கு சொன்னார், நான் சொல்கிறது பொய்னா ஒரு 4-5 ஊறுகாய் ராத்திரி சாப்பிட்டு பாரு, காலையில் லெட்டின் போகிற இடத்துல அந்த எரியும் பாரு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும்னாரு. அமை கரெக்ட். அப்போ உடம்புக்கு அசிடிட்டியான அமிலத்தன்மையான உணவுகளை குறைக்கும் போது இந்த உடம்பு ரொம்ப சந்தோஷப்படுது, ஏற்றுக்கொள்கிறது. இதே இது 2 இன்ச் நாக்குக்கு தப்பு தப்பாக சாப்பிடும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் நோய்ங்கிற விஷயத்த எங்கள் அம்மாவுக்கு வந்த மூட்டு வலி மூலமாக தெரிந்து கொண்டேன். பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரே மாசத்துல எங்கள் அம்மா எனக்கு சொன்ன வார்த்தை, டேய் அந்த ஆப்ரேஷன் பண்ணணுமாடா, உடம்பு கொஞ்சம் இப்போ லேசாக இருந்த மாதிரி இருக்குடா, துட்டு போனால் போதும்டா அப்படின்னு ஜெயிச்ச முறை தான் இந்த இயற்கை மருத்துவம் பாட்டி வைத்து.